ஐபிசி தமிழின் செய்திகள் செய்திகள் முதலில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பதினைந்து பேர் படுகாயம் கடலில் மூழ்கிய கப்பல் நால்வர் ஏழு பேர் மாயம் முஸ்லிம்கள் சுண்ண செய்வதை தடை செய்வதாக தெரிவிக்கவில்லை தேசிய மக்கள் சக்தி விளக்கம் எஸ்டிஎஃப் துப்பாக்கிச் சூட்டில் குற்றவாளி பலி பெரும்பான்மை பலத்தால் தவறுகளை மூடி வன்முறை வடிக்கும் கம்மன் வில எச்சரிக்கை ஆயுதமற்ற மக்கள் சக்தியே கோட்டவாய ராஜபக்சவை விரட்டியது தாய்வான் ஜெயதிலக்க பதிலடி வக்ரோத் நாட்டை மீட்பதற்கான வேலை திட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது ரெனில் பசில் இன்று அவசர சந்திப்பு பொதுத் தேர்தல் முன்கூட்டியே நடத்த ஆலோசனை தொடர்வன விரிவான செய்திகள் வெள்ளவாய தனமல்வி பிரதான வீதியின் குமாரதாச சந்தையில் தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஏழு பாடசாலை மாணவர்கள் மற்றும் சாரதி உட்பட பதினைந்து பேர் காயமடைந்த நிலையில் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சாரதியின் கவனக்குறைவு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பில் வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தென்கொரிய சரக்கு கப்பல் ஒன்று ஜப்பானிய தீவினா சென்று கொண்டிருந்த போது கடலில் மூழ்கியுள்ளது இதில் கடலில் தத்தளித்த நால்வர் மீட்கப்பட்ட நிலையில் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் ஜப்பானின் மூச்சூர் தீவுக்கு அருகில் கியோங் என்ற ரசாயன கப்பல் மூழ்கிக் கொண்டிருப்பதாக ஜப்பானிய கடலோர காவல்படையினருக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த பகுதிக்கு மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டனர் குறித்த கப்பலில் இந்தோனேஷியாவைச் சேர்ந்த எட்டு பேர் தென்கொரியாவைச் சேர்ந்த இரண்டு பேர் சீனாவைச் சேர்ந்த ஒருவர் என மொத்தம் பதினோரு ஊழியர்கள் பயணித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த கப்பல் ஜப்பானிய ஜப்பானியக்கு அருகே மூழ்க தொடங்கியுள்ளது இதனையடுத்து கப்பலில் இருந்த ஊழியர்கள் கடலில் குதித்துள்ளனர் இந்த நிலையில் அங்கு விரைந்த மீட்பு படையினர் கடலில் தத்தளித்து ஊழியர்கள் நால்வரையும் மீட்டனர் இதில் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் அவர்களை தேடும் பணி தொடர்கின்றது தேசிய மகள் சக்தியின் பத்தொன்பதாம் ஆண்டின் கொள்கை வெளியீட்டில் பெண்கள் மற்றும் ஆண்களின் பாலுபுதரமான விருந்தேசனம் செய்தல் தொடர்பில் பாதிப்பு குறிப்பிடும் துன்புறுத்தலுக்கும் உள்ளாகின்ற விடயங்கள் தொடர்பில் திருத்தியமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் ஆனால் முஸ்லீம் மக்கள் மற்றும் கத்னா செய்வதை தடை செய்வோம் என குறிப்பிடவில்லை என தேசிய மகள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் டாக்டர் நளிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் சீதனம் விருந்தேசனம் போன்ற நடைமுறைகள் காரணமாக பெண்கள் மற்றும் ஆண்கள் பாதிப்பு துன்புறுத்தலுக்கு ஆளாவதை தடுப்பதற்கான சட்ட

இல்லாதொழிப்பதாக நாங்கள் குறிப்பிடவில்லை சுண்ணம் செய்வதை தடை செய்வோம் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை எவரேனும் ஒருவர் பாதிப்புக்கும் துன்புறுத்தலுக்கும் உள்ளாவதற்கு எதிரான சட்டங்கள் ஆக்குவதான் கூறியிருக்கின்றோம் இது கொள்கை வெளியீட்டுக்கு வந்த ஒரு வாசகம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் உரிமைகள் பற்றிய சமுவாயத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் துன்புறுத்தல் என்னும் சொல்லுக்கான வரை விளக்கணம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்றார் கன்னிமல பிரதேசத்தில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருடன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒழுங்கவைக்கப்பட்ட குற்ற கும்பலுடன் தொடர்புடைய சூடு நடத்தியவர் உயிரிழந்துள்ளார் அதிரடிப்படையினரால் நேற்றிரவு வீடு ஒன்று சோதனையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதிரடிப்படை அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளனர் பதிலடி தாக்குதலில் சந்தேக நபர் காயமடைந்து ராகமபோதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குற்ற கும்பல் தலைவரின் சகா என்பது தெரியவந்துள்ளது காயமடைந்த போலீஸ் விசேட அதிரடிப்படை வீரர் இருவரும் ராகமபோதன வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை துப்பாக்கிகள் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குவோருக்கு வழங்கப்படும் பரிசு தொகையை அதிகரிக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பெரும்பான்மையை பலத்திக் கொண்டு தவறுகளை தொடர்ந்து மூடிமறைத்தல் மக்கள் வன்முறையை கையில் எடுப்பார்கள் எனவும் ஜனநாயகத்துக்கு மதிப்பளிக்கும் தரப்பினர் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உதிய கமின்பிலா தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மகிந்த யாபா அபேவர்த்தனர் சிரேஷ்ட அரசியல்வாதி என்ற நன்மதிப்பை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு பொதுத் தேர்தலை தொடர்ந்து சபாநாயகர் பதவிக்கான தெரிவு இடம்பெற்ற போது எதிர்க்கட்சியினர் சபாநாயகராக மஹிந்த யாபா அபேவர்த்தனவை நியமிக்க ஆதரவு வழங்கினார்கள் எதிர்க்கட்சியினர் வைத்த நம்பிக்கையை அவர் பாதுகாக்கவில்லை இதனால் தான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்துள்ளார்கள் நம்பிக்கை இல்லா பிரேரணையின் போது ஆளும் தரப்பினர் சபாநாயகர் உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை மீறவில்லை சபாநாயகர் சரியென்பதால் தான் உயர்நீதிமன்றம் எம் சுமந்திரன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை நிராகரித்துள்ளது இல்லாத பிரச்சினையை தோற்றுவிப்பதற்காகவே நம்பிக்கையில்லா பிரேரணி கொண்டுவரப்பட்டுள்ளது எம்மிடம் பெரும்பான்மை உள்ளது ஆகவே நாங்கள் சபாநாயகரை பாதுகாப்போம் என்று தன்னிச்சையாக குறிப்பிடுவதை அவதானிக்க முடிகின்றது இணையவழி பாதுகாப்பு சட்டம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் முன்வைத்த திருத்தங்கள் குளிர்நிலை வேளையின் போது சட்டத்தில் உருவாக்கப்படவில்லை தவறுகளை எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் சுட்டிக்காட்டினோம் ஆனால் அவர் அதனை பொருட்படுத்தவில்லை இதன் பெறுவரே இன்று நம்பிக்கையில்லா பிரேரணியாக வெளியாகியுள்ளது ஜனாதிபதி பதவியிலிருந்து தான் துருத்தப்பட்டமைக்கு தமிழர்களும் முஸ்லீம்களும் அறகலைய போராட்டத்தில் பங்கேற்றமையை காரணம் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது நூலில் குற்றம் சாட்டியுள்ளமை தொடர்பில் கலாநிதி தயான் ஜெயதிலக பதில் வழங்கியுள்ளார் ஆங்கில ஊடகம் ஒன்றில் கோட்டபாய ராஜபக்ச எழுதியுள்ள நூல் தொடர்பான விமர்சன உரையிலேயே அவர் இதனை கூறியிருக்கின்றார் அறகலைய போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் சிங்கள பௌத்த கிராமப்புற விவசாயிகளின் பிள்ளைகள் கோட்டபாயவின் திட்டங்கள் காரணமாக இருந்த படையினரின் குடும்பங்களும் உறவினர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனர் அவரே குற்றவாளி என அவரை யாரும் வெளியேற்றவில்லை ஆயுதமற்ற மக்கள் சக்தியின் மூலமே அவர் வெளியேற்றப்பட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையிலான இடைவெளியை கடனாக பெற்றுக் கொள்ளும் பட்சத்தில் இன்னும் பத்து வருடங்களில் இலங்கை மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி விரைவில் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றத்தை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் இவற்றுக்கு தேவையான சட்டத்தை ஏப்ரல் மாதம் அளவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அரசாங்கத்தின் நிதி நிர்வாகம் தொடர்பிலான புதிய சட்டம் மூலம் அதனுடன் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நாட்டில் பொருளாதார முன்

ஜூன் ஜூலை மாதத்திற்குள் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதாகவும் அதன் பின்னர் இதுவரையில் நமக்கு கிடைக்காமல் இருக்கும் வெளிநாட்டு உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கும் பொதுஜனப்பெறமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவிற்கும் இடையிலான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று இன்று வியாழக்கிழமை ஜனாதிபதி நிலத்தில் நடைபெற உள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல்கள் உள்ளிட்ட அரசியல் விவகாரங்கள் தொடர்பிலான விடயங்கள் இந்த சந்திப்பில் உள்ளன ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொதுத் தேர்தலை நடத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளதாக பொதுஜனபெறமுனவின் வட்டாரங்களில் அறிய முடிகின்றது பொதுத் தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது அரசியல் ரீதியாக சாதகமானது என ஸ்ரீலங்கா பொது முவின் உறுப்பினர்கள் சிலர் கருதுவதுடன் பெசல் ராஜபக்சவும் இதனை வலியுறுத்தி வருகின்றார் அமெரிக்காவில் தங்கியிருந்த காலப்பகுதியில் பொது தேர்தல் முன்கூட்டியை நடத்துவதற்கான திட்டங்களையும் தேர்தல் வியூகங்களையும் வகுத்துள்ளார் இதற்காக சில அரசியல் நிபுணர்களுடன் அவர் ஆலோசனைகளையும் நடத்தியுள்ளார் தாயகம் திரும்பியதும் ஜனாதிபதியுடன் இதுகுறித்து தமது நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தியிருந்தார் முதல் சந்திப்பில் பெசல் ராஜபக்ச கோபமாக நடந்து கொண்டதாக செய்திகள் வெளியாகியிருந்த பின்புலத்தில் இரண்டாவது சந்திப்பின் மீது அரசியல் கட்சிகளின் அவதானம் திரும்பியுள்ளது செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக பக்கத்தின் இணைந்திருங்கள் நன்றி